வணக்கம் இன்றைக்கு வெற்றிலையுடன் துளசியை சேர்த்து தினமும் பயன்படுத்தி வந்தால் கிடைக்கும் எண்ணற்ற நன்மைகளை பற்றி பார்க்கலாம் வெற்றிலை துளசி போன்ற மூலிகைகள் சளி இருமல் பிரச்சினைகளுக்கு மட்டும் இன்றி உடலில் தோன்றும் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது வெற்றிலையில் விட்டமின் சி தயமின் ரிபோஃப்ளோவின் கால்சியம் இரும்புச்சத்து பீட்டா கரோட்டின் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களும் மற்றும் உயர்தரமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களும் நிறைந்துள்ளன இதேபோன்று துளசியில் விட்டமின் சி மெக்னீசியம் கால்சியம் மற்றும் இயற்கையான வேதிப்பொருட்களும் உள்ளன இத்தனை மருத்துவ குணங்கள் நிறைந்த வெற்றிலை மற்றும் துளசி இலைகளை தினமும் பயன்படுத்தி வரும்பொழுது உடலில் பல நோய்களை தீர்க்க முடியும் தினமும் ஒரு வெற்றிலையை எடுத்து காம்பு மற்றும் நரம்பு பகுதியை நீக்கிவிட்டு அதனுடன் பத்து துளசி இலைகளை சேர்த்து வாயிலிட்டு மென்று முதலில் வரும் உமிழ்நீரை துப்பிவிட்டு பிறகு அதை மென்று விளங்கிவிடலாம் அல்லது இந்த இரண்டு இலைகளையும் டம்ளர் நீரலிட்டு கொதிக்க வைத்து பாதியாக வற்றியதும் வடிகட்டி மிதமான சூட்டில் அருந்தலாம் தேவைப்பட்டால் இனிப்பு சுவைக்காக தேன் பனங்கற்கண்டு போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை சேர்த்து கொள்ளலாம் இவ்வாறு தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாட்கள் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி வந்தால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ்கெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பில் பட்டனையும் கிளிக் இது இதுபோன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும் சளி ஆஸ்துமா பாதிப்புகள் வெற்றிலை துளசி இலைகளை தினமும் மேற்கூறியவாறு பயன்படுத்தி வரும் பொழுது உடலில் உள்ள சளி கோளைகளை வெளியேற்றும் அலர்ஜி இருமல் தொண்டை தொற்று சுவாசப்பாதை பிரச்சனை ஆஸ்துமா பாதிப்புகள் குறையத் தொடங்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் வாதம் பித்தம் கபம் இந்த மூலிகைகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் வாதம் பித்தம் கபம் சமநிலையற்ற தன்மையால் ஏற்படும் கோளாறுகளை குறைக்கும் இந்த மூன்று நாடுகளையும் சீராக வைத்துக்கொள்ள உதவும் செரிமான கோளாறுகள் செரிமான கோளாறுகளுக்கு சிறந்த மருந்தாக வெற்றிலை துளசி சேர்ந்த கசாயம் பயன்படுகிறது இந்த கசாயத்தை தினமும் அருந்தி வரும் பொழுது குடலியக்கம் மற்றும் செரிமான சக்தியை மேம்படுத்தி பசியை தூண்டும் உடலில் உள்ள வாயுவை வெளியேற்றி வாயு கோளாறுகளை குறைக்கும் கால்சியம் குறைபாடு வெற்றிலையில் உள்ள மிகுதியான கால்சியம் மற்றும் துளசியில் உள்ள மருத்துவ குணங்கள் உடலில் கால்சியம் சத்தை அதிகப்படுத்தி எலும்புகளை வலுப்படுத்துகிறது ஈறுகள் பற்கள் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது கெட்ட கொழுப்பு பருமன் வெற்றிலை மற்றும் துளசியை அப்படியே அல்லது கசாயமாகவோ எடுத்துக்கொண்டால் உடலில் தேங்கியிருக்கும் கெட்ட கொழுப்புகளை படிப்படியாக வெளியேற்றி உடல் எடையை குறைக்க உதவும் உடல் கழிவு இரத்த சுத்திகரிப்பு உடலில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை இந்த வெற்றிலை மற்றும் துளசி இலைகளுக்கு உண்டு இதை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது இரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மை நீங்கி ரத்தம் சுத்தமடைய உதவுகிறது சர்க்கரை நோய் உடலில் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க இந்த கசாயம் உதவுகிறது இதை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் அதிக சர்க்கரை அளவை குறைத்து கட்டுப்பாட்டில் வைக்க உதவும் உயர் இரத்த அழுத்தம் உயர் இரத்த அழுத்த இருக்கும் பொழுது அது கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால் படிப்படியாக சிறுநீரக கோளாறு இதய பாதிப்பு சர்க்கரை நோய் பக்கவாதம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமையும் அதற்கு இந்த வெற்றிலையும் துளசியும் அருமருந்தாக பயன்படுகிறது இது இரத்த அழுத்தத்தை குறைப்பதுடன் இதய பாதிப்புகள் வராமல் தடுக்கிறது வலி காயங்கள் வெற்றிலை துளசி கசாயத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் உடலின் உள் உறுப்புகளில் உள்ள ரணங்களை குணப்படுத்தி உடல் வலி உடற்சோர்வை குறைக்கிறது தோலில் ஏற்படும் காயங்கள் அலர்ஜி போன்றவற்றின் மீது வெற்றிலை துளசி சாற்றை தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவிவர குணமாகும் சிறுநீரக பாதிப்பு வெற்றிலையும் துளசியும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் பொழுது சிறுநீர் மற்றும் வியர்வையை பெருக்கி சிறுநீரக பாதிப்புகளை குறைக்க உதவுகிறது சிறுநீரகத்தின் செயல்பாட்டினை அதிகரிக்கிறது புற்றுநோய் புற்றுநோய் செல்கள் பெருகுவதை தடுத்து புற்றுநோய் வராமல் தடுக்க வெற்றிலையும் துளசியும் சிறந்த மூலிகையாக பயன்படுகிறது வெற்றிலை துளசியை பயன்படுத்தினால் மேற்கூறிய அனைத்து நன்மைகளையும் பெற்று உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் சேனலை பண்ணுங்க நன்றி